நார்த் கொரியா ஒரு விசித்திரமான நாடு. அதுக்கு காரணம் கிம் ஜாங் உன். அந்த நாட்டுல ஏகப்பட்ட யூஸ்லெஸ் ஆன வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ காமெடியாவும் இருக்கும், என்ன இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களை யோசிக்கவும் வைக்கும். எப்படியோ வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிராஃபிக் கண்டக்டர். இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் பெண்கள் அழகா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாடலாவோ இல்லை ஆக்ட்ரஸாவோ இல்லை ஏதாவது ஒரு ராயலான இடத்துலையோ இருப்பாங்க. அதுக்காக சாதாரண பெண்கள் அழகு இல்லை நாங்கள் சொல்ல வரல, எல்லாருமே அழகுதான். பட் இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நார்த் கொரியாவில் எந்த ஒரு பெண் அழகா இருந்தாலுமே அவங்க கண்டிப்பாக டிராஃபிக் கண்டக்டர் ஒர்க்கை தான் பார்க்கணும். புரியலையா? நார்த் கொரியாவில் எந்த ஒரு இளம் வயது பெண் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தாலும் அவங்க டிராஃபிக் கண்டக்டர் ஜாப்ல ஜாயின் பண்ணியே ஆகணும். அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் மாதிரி. இவங்களுக்கு மொத்தமாக 3 ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பெண் சிங்கிளாக இருக்கணும், ரொம்பவும் ஹைட்டாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிலையும் 300 மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி டிராஃபிக் கண்டக்டர் ஒர்க்கை பார்ப்பாங்க. அவங்க யாருமே இல்லாத ரோடுக்கு தான் சிக்னலே காமிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நார்த் கொரியால பெருசா டிராபிக்லாம் இருக்காது, அங்க ரோடே வெறிச்சோடி தான் இருக்கும், பெருசா சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு போற இடம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு டிராபிக் கண்டக்டர்ஸ் தானே யோசிக்கிறீங்க, இவங்கள அங்கேயும் இங்கேயும் ரோட்ல நடக்க விட்டுகிட்டே இருப்பாங்களா? இப்படி நடந்து போகும்போது அந்த சிட்டியே பாக்குறதுக்கு அழகா இருக்குமா? அதுக்கு தான் இந்த பெண்களை செலக்ட் பண்றாங்க. இந்த பெண்களை செலக்ட் பண்றதே நம்ம கிம் ஜாங் உன்னு கூட சொல்றாங்க. எப்போ இவங்களுக்கு 26 வயசு ஆகுதோ இல்ல எப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுதோ அப்போ இவங்க இந்த வேலையை விட்டு விலகி போயிடலாம். இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர். நார்த் கொரியால இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாசத்துக்கு தோராயமா 6,000-8,000 வரைக்கும் தான் சம்பாதிக்கவே செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப எளிய வாழ்க்கை தான், ரொம்பவும் ஆடம்பரமாலாம் வாழ மாட்டாங்க. மற்ற நாடுகளோட ரோட்ஸ் பார்க்கும்போது அந்த ரோடே பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கும், ரொம்பவும் பெரிய ரோடா இருக்கும், ரொம்பவும் கிளீனிங்கா இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், எப்பவுமே அங்க வந்து காரோ பைக்கோ மக்களோட நடமாட்டம் போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய நீளமான ரோடை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல எப்பவுமே கார் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரியே நார்த் கொரியாலையும் ரொம்பவும் நீளமான ரோடு, பாக்குறதுக்கு சூப்பரான ரோட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அங்க எந்த ஒரு காரும் போகாது, எந்த ஒரு பைக்கும் போகாது. இதை எதுக்காக இப்போ சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கும் நார்த் கொரியா ஒரே ஜாப் வச்சிருக்காங்க. அந்த ரோடு எவ்வளவு வெறிச்சோடி இருந்தாலும் சரி, இல்ல நார்த் கொரியால எந்த ஒரு இடம் வெறிச்சோடி போய் இருந்தாலும் அந்த இடத்த நீங்க கிளீன் பண்ணணும், அதுக்காக ஒரு ஜாப் இருக்கு. காரு பைக் எல்லாம் வராத ரோட்ல ஏதாவது ஒரு அழுக்கோ இல்ல ஏதாவது ஒரு குப்பையோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கிளீன் பண்ணணும். குப்பை போயிடுச்சு அழுக்கு போயிடுச்சு கிளீன் பண்ணி முடிச்சாச்சு நீங்க போக முடியாது, எதுவுமே இல்லாட்டாலும் நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மூணாவது நம்ம பார்க்க போறது ஸ்டோன் கிளீனர். நார்த் கொரியால ஒரு வருஷத்துக்கே 4,000-6,000 பேர் மட்டும்தான் டூரிஸ்டர்ஸ் அந்த நாட்டுக்குள்ளேயே போறாங்க. ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் டூரிஸ்டரா போக முடியாது, ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க அங்க டூர் போகணும்ன்ற ஆசையே உங்களுக்கு போயிடும். இல்ல அவங்க எவ்வளவு ப்ராசஸ் சொன்னாலும் பரவாயில்ல, அது எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் டூர் போயிருவேன் அங்க போனாலும் அங்க பாக்குறதுக்கு பெருசா இடங்களும் இருக்காது. ஆனா அங்க ஒரு மியூசியம் இருக்கு, அதோட பேரு விக்டோரியா மியூசியம். அங்க மக்கள் போறதே கம்மி, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மக்கள் நடமாட்டமே இருக்காது. நான்காவது நம்ம பார்க்க போறது ஃபேஷன் போலீஸ். நார்த் கொரியால ஃபேஷன் போலீஸ் அப்படின்ற ஒரு தனி ஜாபே இருக்கு. இதுக்கு இளம் வயதுல இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டோட தலைவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றது. அவங்களை என்கரேஜ் பண்ணி விட்டாதான் நம்ம நாடு வளரும் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஃபேஷன் போலீஸ். நார்த் கொரியா அரசாங்கம் அவங்க நாட்டு பெண்கள் கிட்ட எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஃபேஷனா தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேஷனா என்ன தெரியுமா, ஒரு ஸ்கர்ட், ஒரு ஷர்ட், ஒரு ஷூ, இது மட்டும் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன். இதை தள்ளி நீங்க எந்த ஒரு டிரெஸ் போட்டாலுமே உங்களை சிவியரா பனிஷ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஷனை பேஸ் பண்ணி தான் ஃபேஷன் போலீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் யூனிஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போறது ஸ்னோ பாத் கிளீனர். வடகொரியாவோட வடக்கு பகுதியில செங் சிங் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இங்கதான் கிம் ஜாங் உன் பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மொத்த இடத்தையும் இவருக்கே அர்ப்பணிச்சுட்டாங்க. இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாதுங்க. எப்போ இந்த இடத்தை இவருக்கு டெடிகேட் பண்ணாங்களோ அதுக்கப்புறமா சாதாரண மக்களோட நடமாட்டம் கூட இங்க இல்ல. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு வெறிச்சோடியா இருக்கக்கூடிய இடம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பனிப்பொழிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சாதாரணமா ஒரு பைக்கோ
பைக்கோ காரோ போகணும்னா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட சான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் காரோ பைக்கோ போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த பணியையும் அகற்றணும். அப்படி அகற்றதுக்கு ஏதோ ஒரு வேலையாட்களை கூட்டு வந்து வேலை வாங்கலாம். ஆனா இங்கதான் காரோ பைக்கோ ஏன் மக்கள் நடமாட்டம் கூட இருக்கிறது இல்லையே. இருந்தாலும் சில அப்பாவி மக்களை இங்க கூட்டிட்டு வந்து மிஷின்ஸ் கூட கொடுக்காம கையாலேயே இந்த மொத்த பணியை இவங்க அகற்ற வைப்பாங்க. எதுக்காக யாருமே வராத இடத்துல இருக்கக்கூடிய பணி மொத்தத்தையும் அகற்ற அப்பாவி மக்களை கூட்டிட்டு வந்து வேலை வாங்குறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறாவது நம்ம பார்க்க போறது மியூசிஷியன்ஸ். 2015 கிம் ஜாங் உன் அந்த நாட்டுல மியூசிக்கை பேன் பண்ணிட்டாரு. பேன் பண்ணதுக்கு அப்புறமா மிலிட்ரி போர்ஸை இறக்கி ஒவ்வொரு வீடு வீடா அனுப்பி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேசட் சிடி பென்ட்ரைவ் அப்படின்னு மியூசிக் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அதை மொத்தமா அழிச்சிட்டாங்க. இந்த ரூல் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, மற்ற நாடுகள் பண்ணக்கூடிய மியூசிக்கை நம்ம நாட்டு மக்கள் கேட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதாவது புரட்சி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த ஒரு ரூலை போட்டாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் அந்த நாட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ப்ராசஸே இருக்கு. அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களோட பாட்டே அங்க ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற பாட்டும் அந்த நாட்டை பத்தியோ இல்ல நாட்டோட பெருமையை பத்தியோ இல்ல மற்ற நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமாவோ இருக்கக்கூடாது. அப்போ எதை பத்தி அவங்க பாடுவாங்கன்னு சத்தியமா தெரியல. 2015 இருந்து இப்ப வரைக்கும் நார்த் கொரியால மொத்தமே 15 மியூசிக் குரூப்ஸ் தான் இருக்கு. அவங்க எல்லாருமே பாட்டு பாடி கிம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காகவே மியூசிக் குரூப்ல இருக்காங்க. இப்படி நார்த் கொரியால ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. சில நல்ல வேலைகள் கூட தேவையில்லாத வேலைகளா நார்த் கொரியால இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட மனசுல என்ன தோணுச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மையிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.